அடுத்து ஒரு கியாஸ் லங்கா இலங்கையிலேருந்து கேட்டிருக்காரு. எனது பிராந்தியத்திலும், அதாவது இலங்கையை சொல்கிறாரு, உங்களது பிரதேசத்திலும் இந்தியாவை சொல்கிறார், அநேக பெண்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்கின்றனர். இவர்களுக்கு ஜும்மாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்போ அல்லது ஜனாசா தொழுகை பற்றியோ கூட்டாக தொழுகை இடம்பெறும் போது எவ்வாறு இடையில் இணைந்து கொள்வது போன்ற ஏனைய விஷயங்கள் தெரியாமல் உள்ளது. இருப்பினும் பெண்கள் சமூகத்தை பள்ளி வாயிலுக்கு வராமல் தடுத்த குற்றம் யார் மீது சுமத்தப்படும், அல்லது பெண்களின் நிலை இஸ்லாத்தின் பார்வையில் எவ்வாறு அமையும், அல்லது பெண்கள் பள்ளியில் தொழ வேண்டும் என்பது கடமை இல்லையா கேட்கிறார். அதாவது இந்த தொழுகைக்கு ஜமாத்துக்கு வர்றது இருக்கு இல்லையா, பள்ளிவாசலுக்கு வர்றது ஜமாத்துக்கு வரக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தொழுகைக்கு கண்டிப்பாக வராது, பள்ளிவாசலில் தொழுவ மாட்டோம். பெருநாள் தொழுகை என்பது திடலில் தொழுவோம், அதில் ஆண்கள் தொழுகிற மாதிரி பெண்களும் கம்பல்சரியாக வந்தாகணும் என்கிற ஒரு கட்டளை பெருநாள் தொழுகைக்கு இருக்குது. அது கூட பள்ளிவாசல் கிடையாது, பள்ளிவாசல் அல்லாத இடத்துல உள்ள ஒரு விஷயம். அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறோமா, ஹஜ்ஜிக்கு போனால் அந்த ஹஜ்ஜி கடமையை போகும்போது அவங்க செஞ்சு தான் ஆகணும், அதில் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வாங்க, கலந்து கொள்வாங்க. இதை தவிர மற்ற பள்ளி வாசலுக்கு வர்றதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அனுமதி தானே தவிர அது வந்து கட்டாயம் கிடையாது. பெண்கள் வந்து பள்ளி வாசலுக்கு வந்து ஆகணும் என்கிற கட்டளை இருக்கான்னு கேட்டால் அப்படி கட்டளை இல்லை. வர்ற ஹதீஸ்லாம் எப்படி வருது, உதாரணமாக புகாரியில் வந்து இன்னும் முஸ்லீமில் வர புகாரில் வரக்கூடியது, லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை பள்ளி வாசலுக்கு வருவதை விட்டு தடுக்காதீர்கள். கணவன்மார்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் மனைவிமார்கள் வந்து பள்ளி வாசலுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் தடுக்காதீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க வர அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், லா தம்னவு நிசா அக்குமுல் மசாஜித, பெண்கள் உங்கள் மனைவிமார்கள் பள்ளி வாசலுக்கு அனுமதி கேட்டால் இதஸ்தனக்கும் இதஸ்தனக்கும் இலைகா, பள்ளி வாசலுக்கு அனுமதி கேட்டார்களேனா நீங்கள் மறுத்துறாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. அப்போ பெண்கள் பள்ளி வாசலுக்கு வருவது வந்து மறுக்கக்கூடாதுங்கிறதனை தவிர பள்ளி வாசலுக்கு வந்து ஆகணும் என்று இருக்கான்னா சட்டம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், அதாவது ஒரு முஸ்னத் அகமதில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு அம்மா அபு ஹுமைது சாதிங்கிற சஹாபி அவங்களுடைய மனைவி, அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இன்னி உஹிப்பு சலாத்த மாக்க, நான் வந்து உங்களோட தொழுகிறத நான் விரும்புகிறேன், இன்னி உஹிப்பு சலாத்த மாக்க, உங்களோட நான் தொழுவ விரும்புகிறேன். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த அம்மா கேட்குறாங்க, உங்களோட நான் தொழுவ விரும்புகிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கது அழிந்து அன்னைக்கு துஹிப்புன சலாத்த மாய, என்னோட நீ தொழுகிறத நீ விரும்புகிறதுன்னு எனக்கு தெரியும், நான் வழங்கியிருக்கிறேன். ஆனால் உன் சலாத்துக்க ஃபி பைத்திக்க கைரூன் லக்கிம் என் சலாத்திக்கும் விஜயத்திக்கு, உன்னுடைய வீட்டில் தொழுகிறதை விட உன்னுடைய அறையில் தொழுவது என்ன செய்யுது உனக்கு சிறந்தது. அப்போ சலாத்துக்கு ஃபி ஹுஜரத்திக்கு கைரம் மின் சலாத்திக்கு சலாத்திக்கு ஃபி தாரிக்கு, தாரினா அந்த விசாலமான அறைக்கு சொல்கிறது, அதில் தொழுகிறதை விட உனக்கு இந்த பிரத்யேகமான அறையில் தொழுகிற உனக்கு அந்த சிறந்தது. இதை சொல்லிவிட்டு உன் சலாத்துக்கு ஃபி தாரிக்கு கைரூன் லக்கி மின் சலாத்திக்கு ஃபி மஸ்ஜித் கௌமிக்கு, நீ உன்னுடைய வீட்டில் தொழுவது உன் சமுதாயத்தினுடைய பள்ளி வாசலில் போய் தொழுகிறதை விட உனக்கு சிறந்தது. நல்லா வணங்கியிருங்க, அதாவது உன்னுடைய நீ வீட்டில் தொழுகிறது பள்ளி வாசலில் போய் தொழுகிறதை விட அது சிறந்தது. அதே மாதிரி வந்து ஒரு சலாத்துக்கு ஃபி மஸ்ஜிதி கௌமிக்கு, உன்னுடைய உன் தெருவில் இருக்கிற பள்ளி வாசலில் தொழுகிறதுக்கு அது ஹைருன்லைக்கு அது உனக்கு சிறந்தது. மீன் சலாத்துக்கு ஃபி மஸ்ஜிதி, எனது இந்த பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் தொழுவதை விட சிறந்தது. பள்ளி வாசலுக்கு வர்றது சொல்லும்போது நீங்கள் வீட்டில் தொழுகிறது பள்ளியில் தொழுவது சிறந்தது, உங்கள் தெருவில் உள்ள பள்ளியில் தொழுவிட, உங்கள் தெருவில் உள்ள பள்ளியில் தொழுவது வந்து மஸ்ஜித் நபவி இருக்க சிறப்பான பள்ளி அதில் தொழுவதோட சிறந்தது. பெண்களை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வர்றதுக்கு அனுமதி இருக்கிறது ஏன்னா நமக்கு அந்த பங்கு வேணுமே அப்படின்னு நினைப்பார்கள். அவங்களுக்கு கடமையாக்கினா கஷ்டப்படுவாங்க, கட்டாயம் வரணும்னு சொல்லியிருந்தால் பிள்ளையை வச்சுக்கிட்டு வீட்டு வழியெல்லாம் வச்சு வர முடியாது, பல பேர் குற்றவாளியாக போயிடுவாங்க. அதனால் மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், விரும்பி கேட்டால் அனுமதி கொடுத்துருங்க, ஆனால் வந்தாகணும்னு கடமையாக்கிற முடியாது என்று சொல்லி அவங்களுக்கு சிறந்தது இதுதான் என்று சொல்லிட்ட காரணத்தினால நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வந்து அவங்கெல்லாம் பாக்கியத்தை இழந்துட்டாங்க
அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்க தேவையில்லை. அது ஒரு அனுமதி தான், அது ஜும்மாவை கூட வரணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க வீட்டில் என்ன செய்யணும், நல்ல உரம் தொழுது கொள்ளலாம். அப்படி விரும்பி வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது மாதிரி கணவன்மார்களோ குடும்பத்தார்களோ தடுக்கக்கூடாது மட்டும்தானே தவிர, சிறப்பை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் வீடுகளில் தொழுவது நல்லது.